Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான 4 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறங்க. இது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற red color subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே bell icon வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள்ன்றது ஒரு ஹெல்த்தியான பழம். பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வேக்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அதோட சாப்பிடும்போது நம்மளுடைய வயிற்றில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வயிற்று வலி, வயிற்று போக்கு இதெல்லாமே ஏற்படும். ஸோ நம்ம இந்த வேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஈஸியாக டக்குன்னு நம்ம எப்படி வந்து வேக்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆப்பிள் அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்டில் நம்ம வந்து அதை எடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து சுடுதண்ணியில் இருக்கக்கூடாது. எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அதில் இருக்கிற வேக்ஸ் எல்லாம் அந்த சுடுதண்ணிக்குள்ளார போயிடும். நம்ம நல்ல காட்டன் துணி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து க்ளீனான ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்த ஆப்பிள் பாருங்கள் பல பலன் இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது டிப், டீ வடிகட்டுறது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ வடிகட்டுறது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பழசாயிடும். இப்போ பாருங்கள் எப்படி கருப்பாக கீழே வந்து அந்த டீ தூள் அடைஞ்சு வடிகட்டவே முடியல. நான் வரட்டி தான் வடிகட்டுறேன். அதுவே பார்த்திங்க அப்படின்னா வடிகட்டில் பாருங்கள் சொட்டு சொட்டாக தான் விழுகுது. இது வாங்கி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஆயிடுச்சு. ஸோ தூக்கி போடவும் எனக்கு மனசு இல்லை. சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்து இந்த கிளிப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த டீ வடிகட்டியை நம்ம எப்படி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம சோப்பு பவுடர் இல்லைன்னா லிக்யூடு, சோப்பு லிக்யூடு இருக்கும் இல்லையா, அதை வந்து அதில் வந்து ஒரு மூடி அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு பவுடராக இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் லிக்யூடை சேர்த்தாச்சு. லிக்யூடை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் டைமில் இந்த மாதிரி வடிகட்டியை வந்து அதில் வந்து டிப் பண்ணிடுங்க. நம்ம டிப் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்து நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டீயோட துகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த இதை வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு, பழைய ப்ரஷ் இருக்கு இல்லையா டூத் ப்ரஷ், அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை தொட்டு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதில் வந்து டிப் பண்ணி ஊற வச்சு எடுத்துருங்க. தண்ணி வந்து கீழே வந்து கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள் நல்லாவே கொதிக்குது தண்ணி. திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா தட்டி தட்டி விட்டுங்கன்னா உங்களுக்கு அந்த துகள்லாம் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஸ்டீல் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்டீல் ப்ரெஷ்ஸை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு பாத்திரம் விளக்குற இரும்பு நார் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி வைங்க. நல்லா வந்து இப்போ இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 minutes ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே சூப்பராக அந்த துகள்லாம் போயிடுச்சு. பாருங்கள் செம்ம க்ளீனாக இருக்குது. இப்போ டீ வடிகட்டினா பாருங்கள் மொதல் சொட்டு சொட்டாக விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் டீ எவ்வளோ ஃப்ளோ வந்து அழகாக விழுகுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3வது டிப் பார்க்கலாம்.
இப்போ நிறையா வந்து பாசிப்பருப்பெல்லாம் வீட்டில் 1 கிலோ 2 கிலோ அப்படின்லாம் வாங்கி வச்சுருவோம். இப்போ பாட்டிலில் பாருங்கள், இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பவுடராக ஆகிடுது. கொஞ்ச நாள் 1 மாதம் 2 மாதம் ஆகிடுச்சுன்னா நம்ம பாசிப்பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே யூஸ் பண்ண மாட்டோம். துவரம்பருப்பு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுற அளவுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று பாயாசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இதை கூட்டு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாம்பார் வைக்கிறது, அதாவது டிஃபன் சாம்பார் செஞ்சோம்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வறுத்து வச்சிட்டோம், வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காது, அந்த பவுட்ரு பவுட்ராக வராது அடியில். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு லைட்டாக வறுத்திங்கன்னா போதும், நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க, 4வது டிப்பு. இப்போ கண்ணாடி கிளாஸ் பாருங்கள், ரொம்பவே மங்கலாக இருக்குது. வாங்கின புதுசில் நல்லா பளபளன்னு இருக்கும், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மங்கலாயிடும். அதை நல்லா பளபளன்னு ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை அதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுட சுட தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவில் 3-4 டம்ளரை வந்து நீங்கள் வந்து கழுவி எடுத்துடலாம் நல்லா பளபளன்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2-3 டம்ளரில் நான் வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து பாத்திரம் விளக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த மஞ்சள் ஒரு மாதிரி எல்லோ கலராக ஆகிடும், உங்களுக்கு டிம் ஆகிடும் கண்ணாடியோட கலர், அது வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்கு வந்து பேக்கிங் சோடாவும் சுடுதண்ணி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது. பழசு இந்த பக்கம் இருக்கிறது பழசு, இப்போ க்ளீன் பண்ணது இப்போ நான் எடுத்து காமிக்கிறது, ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கிளாஸையும் இந்த மாதிரி எந்த ஒரு கண்ணாடி பவுல் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸுங்கள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.